வணக்கம் மோகன். சேலம் தர்மபுரி திருச்சி ஆகிய மாவட்டங்களில் எஸ்விஎஸ் என்ற நகை கடைகளை சேலத்தை சேர்ந்த சபரி சங்கர் என்பவர் நடத்தி வந்தார். இவர் பொறுத்த வரைக்கும் 11 இடங்களில் இந்த நகை கடைகளை நடத்தி வந்த சூழ்நிலையில் பல கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை வெளியிட்டு பொதுமக்களிடம் பல்வேறு கோடிக்கணக்கில் முதலீடு பெற்றார். பின்னர் நகைச்சீட்டு ஏலச்சீட்டு என பல்வேறு வகைகளில் பணம் இரட்டிப்பு தருவதாக கூறி அவர் பல கோடி ரூபாய் பொதுமக்களிடம் பணத்தை வாங்கினார். பின்னர் சில மாதங்களுக்கு முன்பு கடையை பூட்டிவிட்டு 100 கோடி ரூபாய் அளவில் மோசடி செய்துவிட்டு தலைமறைவாகிவிட்டதாக தகவல் பரவியது. இது குறித்து பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் சேலம் மாவட்ட காவல்துறையினர் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள காவல் நிலையங்களில் புகார் தெரிவித்தனர். அதே போல சேலம் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் தர்மபுரி அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் தர்மபுரி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரித்த நிலையில் பல மாதங்களாக தலைமறைவாக இருந்த சபரி சங்கரை புதுச்சேரியில் வைத்து தர்மபுரி போலீசார் கைது செய்தனர். பின்னர் கோவையில் உள்ள டான்பேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் கோவை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் சேலத்தில் பாதிக்கப்பட்டவர் அளித்த புகாரின் அடிப்படையில் சேலம் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கோவை சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த சபரி சங்கரை கைது செய்தனர். கடந்த 24ஆம் தேதி சபரி சங்கரை 4 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து சேலத்தில் இருக்கக்கூடிய அம்மாப்பேட்டை, சீலநாயக்கன்பட்டி, ஆத்தூர், தாரமங்கலம் உள்ளிட்ட 5 இடங்களில் இந்த எஸ்விஎஸ் நகைக்கடைகளை செயல்பட்டு வந்த நகைக்கடைகளை மீண்டும் திறந்து அந்த கடைகளில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் மற்றும் வருவாய்த்துறையுடன் இணைந்து நடத்திய இந்த சோதனையை பொறுத்த வரைக்கும் கடைகளில் திறந்து அங்கு கடைகளில் என்ன மாதிரியான ஆவணங்கள் வைக்கப்பட்டுள்ளது, ஏதேனும் பணம் உள்ளதா என்பது குறித்து சோதனை மேற்கொள்ளப்பட்ட போதும் அது 6 மாதங்களாக பூட்டி வைக்கப்பட்ட இந்த கடைகளில் இருந்து 40 சவரன் நகை, 60 கிலோவுக்கு மேற்பட்ட வெள்ளி பொருட்கள், வெள்ளி கொலுசு, வெள்ளி கட்டிகள் மற்றும் பல்வேறு பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் சபரி சங்கர் பல்வேறு பகுதிகளில் சொத்துக்கள் வாங்கிய ஆவணங்களையும் அவர் அங்கு சிக்கியுள்ளன. இது இவற்றையெல்லாம் பறிமுதல் செய்த போலீசார் தொடர்ந்து அடுத்த கட்ட விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நகைக்கடைகள் இருக்கக்கூடிய மேலாளர்களையும் அடுத்த கட்டமாக விசாரிக்க உள்ளனர். இந்த சோதனையின் போது சுமார் விடிய விடிய நடைபெற்ற இந்த சோதனைகள் பொறுத்த வரைக்கும் 40 நகை, 50 கிலோவுக்கு மேற்பட்ட வெள்ளி மற்றும் சொத்துக்கள் வாங்கியக்கான முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளது. தற்போது மீண்டும் சபரி சங்கர் கோவை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தொடர்ச்சியாக சபரி சங்கருடைய வங்கி கணக்கில் உள்ள பணம் பரிமாற்றம் குறித்து காவல்துறையினர் அடுத்த கட்டமாக சோதனை நடத்த முடிவு செய்திருக்காங்க. இந்த சம்பவம் குறிப்பாக இந்த 100 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு அந்த நகைக்கடைகளில் இருந்து பணம் மற்றும் நகை மற்றும் சொத்துக்கான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கும் சேலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.